அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு காயக்கல்பத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த காயக்கல்பத்தை நமக்கு கொடுத்தவர் வந்து பாத்தீங்கன்னா தன்வந்தி சித்தர். இந்த முறையை நான் உங்களுக்கு முன்பதிவிலே வாசி யோகத்திலே இதை பத்தி சொல்லியிருக்கோம். கற்பம் பத்தி மட்டும் இந்த பகுதியில உங்களுக்கு விளக்கமா கொடுக்கறோம். இதுக்கு உங்களுக்கு தேவையானது கரிசலாங்கண்ணி செடி. கரிசலாங்கண்ணி செடியை நல்லா எடுத்து சுத்தம் பண்ணி செடியில் உள்ள தண்ணி முழுசா வெளியேற்றின பிறகு அதை நல்லா அரைச்சி அதோடைய சாறு எடுத்து வச்சுட்டு அதோடைய அதே அளவு பங்குக்கு நெய் எடுத்துக்கோங்க. ஒரு இரும்பு சட்டியில போட்டு ரெண்டுமே நல்லா கொதிக்க வைக்கும்போது அந்த கரிசலாங்கண்ணியில உள்ள தண்ணிகள் எல்லாமே சுண்ட ஆரம்பிச்சு அது ரெண்டும் நெய்யும் அது ஒன்னா கலந்து ஒரு நெய் பக்குவத்துக்கு உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். தினமும் காலையில ப்ரஷ் பண்ண பிறகு சுடுதண்ணில வாயை கொப்பிடிச்சிட்ட பிறகு உங்களோட கட்ட விரலால அந்த கற்பத்தை எடுத்து உங்களுடைய உள்நாக்கை பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ரெண்டு தொலை நல்லா வச்சு தேய்க்கும் போது உங்க உடம்புல இருக்கிற கபம் எல்லாமே உங்களுக்கு வெளியேற ஆரம்பிக்கும். குறைஞ்சது 48 நாளுக்காவது இதை நீங்க தொடர்ச்சியா செஞ்சுட்டு வரும்போது உங்க உடம்புல உள்ள எல்லா விதமான கபம், அதாவது சளி நம்ம சொல்லக்கூடிய அந்த சளி பிரச்சனைகள் ஃபுல்லா உங்களுக்கு வெளியேற ஆரம்பிக்கும். இதனால நம்மளோட உடம்போட ஆயுள் காலம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதை பண்ணும்போது தினமும் ஒரு மரநெல்லிக்காய் சாப்பிட்டுட்டு வாங்க. அப்படி சாப்பிடும்போது நம்மளோட ஆயுள் காலம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். நம்மளோட முடி உங்களுக்கு கருப்பு நிறமா மாற ஆரம்பிக்கும், அதாவது உங்களோட ஏஜிங் ப்ராசஸ் ரொம்ப ஸ்லோவாக ஆரம்பிக்கும். உங்க கண்ணில் திரை அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே வெளியேற ஆரம்பிக்கும். இந்த கற்பத்தை நீங்க சாப்பிட்றனால உங்களுக்கு வயசாகிற தன்மை கம்மியாக ஆரம்பிக்கும். ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வெள்ள முடி எனக்கு நிறைய வந்துருச்சு அப்படின்றவங்களும் சாப்பிட ஆரம்பிச்சாலும் திரும்ப உங்க முடி வந்து கருக்க ஆரம்பிக்கும். இது ரொம்ப சுலபமான முறையினால எல்லாருமே பயன்படுத்தி பாருங்க, நிச்சயம் வெற்றி கிடைக்கும். மிக்க நன்றி.